வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கன்னியாகுமரியில் படகு கட்டும் தளத்தில் இரண்டு விசைப்படகுகள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் மீனவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படகுகள் தீப்பிடித்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தின் அருகில் படகு கட்டும் தளம் உள்ளது. இந்த படகு தளத்தில் புதிய படகுகள் கட்டப்படுவது, படகுகளுக்கு பழுதுபார்ப்பது போன்ற பணிகள் நடைபெறும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரள பதிவெண் கொண்ட இரண்டு விசைப்படகுகளை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் பிடித்தனர். போலீசாரிடம் பிடிபட்ட இரண்டு படகுகளும் சின்னமுட்டம் மீன்பிடி படகு தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த இரு படகுகளும் ஞாயிறு அன்று இரவில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ இடத்தில் வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ மற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. படகுகள் தீப்பிடித்து எரிந்தது குறித்து கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.